மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவிகளை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். பெண்கள் நினைத்தால் குழந்தைகளை கல்வியாளராக மாற்ற முடியும் என்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கட்டுப்பாடுகளை அறிவித்த காவல்துறை நள்ளிரவு 1 மணிக்கு மேல் பொது இடங்களில் கொண்டாட அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது. செய்துங்கநல்லூர் சிவகாமி அம்பாள் பதஞ்சலி வியாகபாதீஸ்வரர் ஆலயத்தில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவிகளை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். தூத்துக்குடி அறிஞர் அண்ணா மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உள்ள 849 சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் ₹54.93 கோடியும் 8 ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு 4.74 கோடி ரூபாய் வங்கி பெருங்கடனும் 27 சுய உதவிக் குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதியாக ₹40.50 லட்சமும் மற்றும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் 33 சுய உதவிக் குழுக்களுக்கு ₹63 லட்சமும் உட்பட மொத்தம் 917 சுய உதவிக் குழுக்களுக்கு ₹60.70 கோடி கடன் உதவிகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ், விழாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், மாவட்ட ஊராட்சித் தலைவர் பிரம்மசக்தி, திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் வீரபத்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், திருச்செந்தூர் கல்வி மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக தூத்துக்குடி கல்வி மாவட்டத்துடன் இணைத்து இருந்ததாகவும், தற்பொழுது மீண்டும் திருச்செந்தூர் கல்வி மாவட்டத்தை தொடங்க வேண்டும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து துறை ரீதியாக ஆலோசனை செய்து மீண்டும் திருச்செந்தூர் கல்வி மாவட்டம் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்து முதலமைச்சர் அலுவலகம், சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் இணைந்து ஆலோசித்து கொரோனாவின் தாக்கம், வீரியம் எப்படி இருக்கிறது, முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கலாமா, ஊரடங்கு தேவையா என முடிவு எடுப்பார்கள் என்றும், அதன் அடிப்படையில் கொரோனா கட்டுப்பாடுகளை பள்ளிக்கூடங்களில் கடைபிடிக்க பள்ளி கல்வித்துறை தயாராக உள்ளது எனவும் கூறிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாகவும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதியம் தொடர்பான கோரிக்கையும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும், அரசு பள்ளிகளில் நடைபெறும் கலை திருவிழாவை தனியார் பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்களும் பாராட்டுகின்றனர். இதன் நிறைவாக வருகிற 12ஆம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் 5000 மாணவ மாணவிகள் பங்கேற்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு பரிசுகளை வழங்க உள்ளார் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் வகுப்பறைகள் இல்லாத பள்ளிக்கூடங்களுக்கும் மரத்தடையில் நடைபெறும் பள்ளிக்கூடங்களுக்கும் முன்னுரிமை வழங்கி புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும், இந்த பணிகள் வருகிற ஜனவரி மாதத்தில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். ஜெனரலாக இந்த பழைய கல்வி மாவட்டமாக கலைக்கு 30 வருஷம் 40 வருஷம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எதுவோ அதை அதே மாதிரி ரீட்டைன் பண்ணால் ஜியாகிரபிக்கலாக பார்க்கும்போது போய் நிர்வாகத்துக்கு அது சிறப்பாக இருக்கும், அது ரொம்ப அலையரமாக இருக்குங்க மாதிரி சொன்னாங்க. பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸஸ்க்கு வந்து நம்ம லோக்கல் அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அந்த ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க, அதை மாற்றக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. துறை ரீதியாகவும் அதிகாரத்தை எடுத்து சொல்லியிருக்கோம். எந்த விதத்தில் அது ரிலாக்ஸேஷன் கொடுத்து திருப்பி பழைய மாதிரி அங்கே வைக்கணுமோ அது வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும். கொரோனா கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல்படுத்தப்படுவது தெரியலங்க. அது வந்து பொதுவாக வந்து கொரோனா கட்டுப்பாடு வரும்போது முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்லேருந்து அந்த மருத்துவ வல்லுநர் குழுலாம் சேர்ந்து சொல்லுவாங்க அதோட தாக்கம் எப்படி இருக்குது, வீரியம் எப்படி இருக்கின்றது, மாஸ்க்கு தேவையா, ஊரடங்கு தேவையாங்கிறது முடிவு பண்ணது அவங்க தான். அவங்க முடிவு பண்ணிவிட்டு எங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட கால் எடுப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்மோஸ்ட் இந்த 18-19 மந்த்ஸாக இந்த கொரோனா வரும்போதும் சரி அது போகும்போதும் சரி அப்போ என்ன மாதிரியான நடைமுறைகள் நாங்கள் வச்சுருக்கோமோ, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோமோ அதுக்கான லிஸ்ட் எங்கள்கிட்ட எப்போதுமே இருக்குது. எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய சிஓஸ்லேருந்து கீழே இருக்கிற ஆசிரியர்கள் வரைக்கும் அதற்கு தகுந்தாற்போல் அதுக்கான அந்த பாதுகாப்பு நடவடிக்கை அந்த பள்ளிகளுக்கு எடுத்து. கிராம உதயம் அமைப்பின் சார்பில் ஆறுமுகநேரி கோசல் ராம் திருமண மண்டபத்தில் இளம் பெண்களின் தற்கொலைகளை தடுப்பதில் பெற்றோர்களின் பொறுப்பான கடமைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கிராம உதயம் இயக்க நிறுவனர் சுந்தரேசன், தூத்துக்குடி தொழிலாளர் துறை உதவி ஆணையாளர் திருவள்ளுவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அமைப்பின் நிர்வாக கிளை மேலாளர் வேல்முருகன் வரவேற்று பேசினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமை தாங்கி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், 2021 இந்தியாவில் 164,000 பேர் தற்கொலை மற்றும் கொலை மூலம் உயிரிழந்து உள்ளனர் எனவும், ஏன் எதற்காக என்று யோசித்து பார்க்க வேண்டும், தனது இன்னுயிரை மாய்க்க எப்படி ஒருவருக்கு மனம் வருகிறது எனவும், ஒரு கணம் யோசித்தால் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடக்காது என்றும் கூறினார். சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்க முடியாமல் எமோஷன் ஆவதால் தவறான முடிவை பெண்கள் எடுக்கின்றனர் எனவும், பெண்கள்தான் குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய அவர், தாய்தான் குழந்தைகளை இளம் வயதில் அவர்களை நெறிப்படுத்த முடியும், தன்னை ஒருவன் பேசினால் அவனை வெட்டி வா என்பதை விட சிறிது நேரம் அமைதியாக இருந்தால் போதும் என்றும், பிள்ளைகளை நல்வழியில் வளர்ப்பதற்கு அதிகமான பங்கு பெண்களுக்கு உள்ளது என்றும் கூறினார்.
தொடர்ந்து பேசிய அவர், குழந்தைகளுக்கு மன அழுத்தம் ஏற்படாதவாறு பார்க்க வேண்டும், அதற்கு அவர்களை விளையாட விட வேண்டும், தேர்வில் தோல்வியடைந்தால் அதற்காக கண்மூடித்தனமாக கண்டிக்க கூடாது என்றும், அடுத்த தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஊக்கத்தை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் எனவும், விட்டுக் கொடுத்து வாழ்வதற்கு பழக்க வேண்டும் எனவும், தான் செய்யும் சிறிய தவறை கூட ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் குழந்தைகளுக்கு கொண்டு வர வேண்டும். இதுபோல பெண்கள் நிலைத்தால் குழந்தைகளை நல்ல வீரர்களாக, ஆண் மகன்களாக, கல்வியாளராக மாற்ற முடியும் என்று அவர் கூறினார். நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆவுடையப்பன், தொழிலாளர் துறை ஆய்வாளர் ஜோதிலட்சுமி, கிராம உதய அமைப்பின் நிர்வாக அலுவலர்கள் ராமச்சந்திரன், பிரேமா, ஆறுமுக வடிவு ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கட்டுப்பாடுகளை அறிவித்த காவல்துறை நள்ளிரவு 1 மணிக்கு மேல் பொது இடங்களில் கொண்டாட அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பொதுமக்கள் வெளியே வராமல் வீட்டிலேயே கொண்டாட வேண்டும். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு 1 லட்சம் காவல்துறையினர் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு நள்ளிரவு 1 மணி வரை மட்டுமே அனுமதி. December 31 இரவு பொது இடங்கள், சாலைகளில் கூடுவதை தவிர்க்க வேண்டும். புத்தாண்டின் போது கடலில் இறங்கி கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது. கேளிக்கை விடுதிகள் காவல்துறையின் நிபந்தனைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தியவர்கள் வாகனம் ஓட்டக்கூடாது. அதனை மீறி மது அருந்தி வாகனம் ஓட்டுபவர்கள் கைது செய்யப்படுவர், வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அவசர உதவி தேவைப்படுவோர் காவல் உதவி செயலியை பயன்படுத்த வேண்டும். அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பைக் ரேஸ் உள்ளிட்ட ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இரவு முழுவதும் நெடுஞ்சாலை கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. வழிபாட்டு தலங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபோதையில் வாகனம் ஓட்டுதல், அச்சுறுத்தும் வகையில் ஹாரன், சைலன்சர்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. செய்துங்கநல்லூர் சிவகாமி அம்பாள் பதஞ்சலி வியாகபாதீஸ்வரர் ஆலயத்தில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்கநல்லூரில் மிகவும் பழமையான சிவகாமி அம்பாள் பதஞ்சலி வியாக்ரபாதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் தென்தில்லை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் திருவாதிரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை நடத்திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிய ஞான பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டார். இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், சந்தனம், இளநீர், பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மகா அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து கொடிமரத்திற்கு மகா ஆராதனை நடைபெற்றது. திருவிழா நடைபெறும் 10 தினங்கள் பல்வேறு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சி January 7 நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை திட்டத்தில் ஆதார் எண் இணைக்க வேண்டும், ஆட்சியர் தகவல். பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது ஆதார் எண், தொலைபேசி எண்ணை இணைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் சுமார் 6,554 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாகவும், தற்பொழுது பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளின் முழு விவரம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் 2,000 ரூபாய் பெறும் மன வளர்ச்சி குன்றியோர், தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டோர், தொழுநோயால் குணமடைந்தோர், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோர், பார்க்கின்சன் நோய், நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுடையோர் மற்றும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்கள் ஆதார் எண், தேசிய அடையாள அட்டை மற்றும் வங்கி புத்தக நகல் விவரங்களை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் தெரிவித்துள்ளார். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை காண்போம். தங்கம் ஒரு சவரன் 40,688 ரூபாய்க்கும், தங்கம் 1 கிராம் 5,086 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிலோ 74,200 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 74.20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.